உள்ள வாங்க. அசோகோட ஃபைல். சரி, நீங்க போங்க. சரிங்கம்மா. என்னமாச்சு, உடம்புக்கு ஏதாவது? அம்மா, என்னமாச்சு? எதுவா இருந்தாலும் பரவாயில்லம்மா, என்கிட்ட சொல்லுங்க. உடம்புக்கு ஏதாவது செய்தா? ஒரு சின்ன குழப்பம் தண்டபாணி. அப்படியா, என்னம்மா? இந்த பேரை பாருங்களேன். இதுல இருக்கிற பேஷண்ட் உடனே அசோக்னு இருக்கு. ஆமாமா, இந்த பையனை தேடி வந்தானே இன்னொருத்தன், அவனும் இவனை மாதிரியே இருந்தால? ஆமாமா, அநேகமா அவங்க ட்வின்ஸா இருப்பாங்களோன்னு நானும் ஒரு சின்ன யோசனையில தான் இருந்தேன். ட்வின்ஸா தான் இருக்கணுமா? ரெண்டு பேரும் வேற வேற தாய்க்கு பிறந்த அண்ணன் தம்பியா இருக்க கூடாதா? புள்ள பேரு அசோக், உங்களுக்கு தெரியும்ல? தெரியுமா? எனக்கு என்னமோ அந்த இன்னொரு பையன் கௌதமா இருப்பானோன்னு மனசுக்குள்ள தோணிக்கிட்டே இருக்கு தண்டபாணி. என்னமா சொல்றீங்க, அவங்க உங்க பிள்ளைங்களா இருப்பாங்கன்னு? சந்தேகம்தான். ஆனா சந்தேகமே படாத, அதுதான் நெஜம்னு என் உள் மனசுல ஒரு குரல் கேட்டுக்கிட்டே இருக்கு. ஒரு மாதிரி என்ன சொல்றது, பதட்டமா இருக்கு தண்டபாணி. 16 வருஷம் ஆச்சு, என் பிள்ளைங்களோட முகத்தை கூட நான் பார்க்கல. அவங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்குமா இருக்காதான்னு கூட எனக்கு தெரியல. எல்லா உறவும் காத்துல கரைஞ்சு போற கற்பூரம் மாதிரி காணாம போயிடுச்சுன்னு மனசுக்குள்ள முடிவு பண்ணிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுதான் வாழ்க்கைய நகர்த்திக்கிட்டு இருந்தேன். இவ்வளவு காலம் கழிச்சு திரும்பவும் அந்த நினைப்பு, திரும்பவும் ஒரு தொடர்பு, இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் முடியுமான்னு ஒரு சந்தேகம் இருந்தாலும் ஏன் நடக்காதுன்னு ஒரு கேள்வியும் வருது தண்டபாணி. அம்மா, அம்மா, என்னமாச்சு? இருங்க, தண்ணி எடுத்துட்டு வர. இந்தாங்கம்மா, இதை குடிங்க, குடிங்க பொறுமையா. தண்டபாணி, எனக்காக ஒரு சின்ன வேலை செய்றீங்களா? சொல்லுங்கம்மா. வித்யா கிட்ட விசாரிச்சு பாருங்க, அவ கூட வந்திருக்கிறவன் பேரு கௌதமான்னு கேளுங்க. இல்ல, அவங்கிட்டயே வேணும்னாலும் கேளுங்க. அவன் மட்டும் ஆமான்னு சொல்லிட்டானா எனக்கு சந்தேகமே இல்ல தண்டபாணி. அவங்க என் பிள்ளைங்கதான், நிச்சயமா அவங்க என் பிள்ளைங்கதான். நான் விசாரிக்கிறேமா, நீங்க பதட்டப்படாம தைரியமா இருங்க. என்னால முடியல தண்டபாணி, எனக்கு ரொம்ப தீவிரமா அப்படி தோணுது. அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் உங்களுக்கு சொல்றேன், கௌதமுக்கு முதுகுல ஒரு மச்சம் இருக்கும், அவனுக்கு
அந்த மச்ச இருக்கான்னு கேளுங்களேன். நான் விசாரிக்கிறமா, நீங்க பதட்டப்படாம தைரியமா இருங்க. கிணத்து தண்ணிய ஆத்து வெள்ளமா அடிச்சிட்டு போயிட போகுது. நீங்க உங்க பிள்ளைங்களோட சேரணுங்கிறது கடவுளோட சித்தமா இருந்தா நிச்சயம் அது நடக்கும். சரிமா, நீங்க பயப்படாம தைரியமா இருங்க. நான் விசாரிச்சுட்டு வந்து உங்ககிட்ட என்னங்கிறத சொல்றேன். இந்தாங்க, இத சேஃப்டிக்கு வச்சுக்கங்க, நான் விசாரிச்சுட்டு வந்து சொல்றேன். வரமா. அவசியம் இல்ல, அதுக்கு உண்டான வைத்தியத்தையும் நான் பார்த்தாச்சு. நாடி துடிப்பு, இதய துடிப்பு எல்லாமே சரியா தான் இருக்கு. என்னோட கணிப்பு சரினா இன்னும் ரெண்டு நாள்ல உன் வீட்டுக்காரர் நிச்சயம் எந்திரிச்சிருவாரு. இப்ப எப்படி இருக்கு வைத்தியர்? இப்பதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், பயப்படுற அளவுக்கு எதுவும் இல்லைன்னு. இதை தாயம்மா கேட்டாங்கன்னா அவங்க கிட்டே இதே சொல்லிடுங்க. நீங்க தப்பா நினைச்சுக்கலனா உன்னை கேட்கலாமா? சத்தியமா நான் அப்படியெல்லாம் சொல்லுங்க. நீங்க என் தம்பி உசுர காப்பாத்திருக்கீங்க. நியாயமா சொல்ல போனா உங்களுக்கு நான் கோயில் கட்டிதான் கும்பிடணும். ஆனா இருந்தாலும் புரியுது தம்பி, சின்ன தலைவலி ஜலதோஷம்னாலும் ஆஸ்பத்திரி எக்ஸ்ரே ஸ்கேனு பழகிட்டீங்க. லட்ச லட்சமா செலவு பண்ணி வைத்தியம் பார்த்தா தான் உங்களுக்கு எல்லாம் ஆத்ம திருப்தி கிடைக்கும் போல. ஆனா நாட்டு வைத்தியத்தை இந்த காலத்துல யார் நம்புறா? இல்லங்க, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. இங்கிலீஷ் மெடிசனால குணப்படுத்த முடியாத எவ்வளவு வியாதிகளை சித்த வைத்தியத்தால குணப்படுத்த முடியும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் அதுக்காக சொல்லல, ஏதோ மனசுல பட்டுச்சு, அதான் கேட்கணும்னு தோணுச்சு. தப்புனா மன்னிச்சிருங்க. நான் ஏமா தப்பா நினைக்க போறேன்? ஒண்ணு பண்ணுமா, தாயம்மா கிட்ட பேசுங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேளுங்க. அவங்க சொல்ற மாதிரி நடந்துக்கிறது தான் நல்லது. நீங்க என்ன சொல்றியா? சரிங்க வைத்தியர். தம்பி, உங்க பேர் என்ன சொன்னீங்க? என்னோட பேர் கௌதம் சார். அவ கூட வந்திருக்கிறவன் பேரு கௌதமான்னு கேளுங்களேன். அவ மட்டும் ஆமான்னு சொல்லிட்டானா? எனக்கு சந்தேகமே இல்ல தண்டபாணி, அவங்க என் பிள்ளைங்க தான். கௌதமா? கௌதம்னா சொன்னீங்க, ஏன் சார் கேக்குறீங்க? இல்ல சும்மா தெரிஞ்சுக்கலாம் தான்.
இந்த தம்பி உங்க சொந்த தம்பியா? ஆமா, இவன் என்னோட தம்பி தான். தம்பி, நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? நாங்க காஞ்சிபுரத்துல இருந்து வரோம். ஆக தாயம்மா சொன்னது சரிதான், மயக்கத்துல படுத்திருக்கிறது அசோக், கூட வந்திருக்கிறவன் கௌதம், உருவ ஒற்றுமை பேர் பொருத்தம். ஆண்டவனே, இத்தனை வருஷம் கழிச்சு தாய்மாவுக்கு ஒரு நல்லது நடக்க போகுது. இதை மட்டும் தாய்மா கேட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நான் இப்பவே போறேன். சரி வைத்தீர், நீங்க பாருங்க, நான் வரேன். வரேன் பாருங்க. வாங்க. அர்ச்சனை யார் பேருக்கு? கடவுளே, எப்படியாவது அசோக் நல்லபடியா பொழைச்சு திரும்பி வரணும். வித்யாவுக்கு இப்படி ஒரு கஷ்டம் வரணும் யாரும் நினைச்சு கூட பார்க்கல. எதுக்காக அவளுக்கு இவ்வளோ கஷ்டம் வரணும்? அசோக்கியும் இப்படியெல்லாம் அவஸ்தப்படணும். ஏதாவது பண்ணி சரி பண்ண கடவுளே. ஏதாவது ஒன்று சரியானதுக்கு அப்புறம் மறுபடியும் ஏன் இந்த பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு? எங்களுக்கே இது இவ்வளோ சங்கடமா இருக்கிறப்போ வித்யா, அவங்க அம்மா, அவங்க தங்கச்சிங்களுக்கு எப்படி இருக்கும்? கடவுளே, எப்படியாவது அசோக்கை காப்பாத்து. அவர் நல்லபடியா திரும்ப வரணும். அது ஒண்ணுதான் எனக்கு வேணும். சக்தியே தாயே போற்றி போற்றி. தனம் தரும், கல்வி தரும், குருநாளம் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும், நல்லெண்ண எல்லாம் தரும் அன்பு என்பவர்க்கே. என்ன வேண்டுதல் முடிஞ்சிருச்சு? தம்பி வாங்க, பிரசாதம் வாங்கிக்கங்க. பேய் கட்டணும். சரி. அச்சோ பாலு இல்லையே இருப்பா.
சரிங்க, ரொம்ப நன்றிமா. போலாம் கீதா. வா. ஒரு மாதிரி தலை சுத்துற மாதிரி இருக்கு. நான் வேணா இப்படி உட்காந்துட்டு இருக்கேன், நீ போய் கோயில் சுத்திட்டு வந்துரு. சரி, நீங்க உட்காந்துருப்பீங்கல்ல, ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. நான் பாத்து ஏதாவது வேணும்னா கூப்பிடுங்க. சரி, நான் கோயில சுத்திட்டு வரேன். நீ போ. ஒரு நிமிஷம், அந்த அம்மா பிரசாத பால் கொடுத்துருப்பாங்களே, உன் புருஷன் அதை குடிச்சானா? உனக்கு ஒரு பாத்திரத்திலிருந்து எடுத்து கொடுத்துருப்பாங்க, அவனுக்கு தனியா இன்னொரு பாத்திரத்திலிருந்து ஸ்பெஷலா எடுத்து கொடுத்துருப்பாங்களே. புருஷன் குடிச்ச பால்ல விஷம் கலந்திருக்குமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல. அவனை காப்பாத்துறதுக்காக ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போ. தப்பி தவறி பொழைச்சு எந்திரிச்சான்னா இன்னைக்கு இது ஏன் நடந்ததுங்கிறத நான் அப்புறம் சொல்றேன். சரியா? என்னங்க என்ன சொல்லவே விட மாட்டேங்கிறீங்க. சரி சொல்லுங்க. அம்மா, நீங்க நினைச்ச மாதிரியே அந்த பையனோட பேரு கௌதம் தாமா. நான் சொன்னது உண்மையாயிடுச்சு பாத்தீங்களா ஆமாமா நீங்க செஞ்ச புண்ணியமோ நீங்க கும்பிட்ட கடவுளும் உங்களை கைவிடலமா உங்க பிள்ளைங்களை உங்ககிட்டயே சேர்த்துட்டாருமா நான் என் பையனை பார்க்கணும் நான் போய் பார்த்துட்டு வந்துறேன்
அசோக். நிமிஷத்தப்புற தாரடா அட தடியா.